அந்த ஐஸ்கிரீம் கேக் எடுப்பான் இல்ல எங்க மறக்குது அப்பா அது வாலி உள்ள மூடி எந்த வாலி உள்ள வெள்ளை வாலி பண்ணி வச்சிருக்கீங்க ஒரு கரண்டி 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 கொஞ்சோண்டு எடுத்து வச்சிருக்காங்க எங்க அம்மா அதை நான் ரிவ்யூக்கு இப்ப யூஸ் பண்ணிப்பேன் என்ன சொல்றீங்க ஸோ இப்படி தான் இருந்தது ஐஸ்கிரீம் இது ஃபுல்லாக இருந்தது ஆக்சுவலாக தெரியுதுங்களா எப்போ ஸோ இப்போ நாம் அந்த ஐஸ்கிரீமை சாப்பிட போகிறோம் ஆக்சுவலாக அது ஐஸ்கிரீம் கேக்கு ஓகேங்களா ஓகே கைஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் அண்டு இந்த ஓரத்தில் அடியில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கேக் இருக்கும் ஒரு ப்ரெட்டுடைய ஒரு லேயர் இருக்கும் ஸோ இது வந்து ஆக்சுவலாக பர்த்டே கேக் கோசம் என் பையனுக்கோசம் வாங்கிட்டு வந்திருந்தோம் ஓகேங்களா ஸோ இது தான் வந்து நான் இப்போ இன்றைக்கி ரிவ்யூ பண்ண போகிறேன் நான் சொன்ன மாதிரி ஸோ இது கரைய ஆரம்பிச்சிருச்சு சரிம்மா சாப்பிடுங்க நீங்களும் வாங்கி சாப்பிடுங்க ஓகே அம்மா எந்த வெள்ள முடியுமா எங்கள் அம்மா அந்த இதுக்கு ஒரு மூடி வரும் எங்க வச்சுட்டாங்க ஆமாம் அந்த டப்பா அது உள்ளே இருக்கா அது எங்கே இருக்கு நேற்று வந்து ஆக்சுவலாக நான் வந்து தலப்பா கட்டி பிரியாணியுடைய வீடியோ போட்டேன்ல அது உள்ளே வச்சுருக்காங்க உங்களுக்கு ஒரு பாருங்க இதுதான் butterscotch blast ஹப் இது வந்து ஆக்சுவலாக ஆரோக்கியாவுடைய பிராண்டுன்னு நினைக்கிறேன் யாருடைய பிராண்டுன்னு தெரியும் எனக்கு சரி பார்த்துங்க இந்த பிராண்ட் தான் இப்படி தான் வாங்கினோம் செம டேஸ்ட்டு ஒர்த்து ஏன்னா நாங்கள் வந்து இது வந்து 700 grams 1/2 kilo வந்து நான் ஐஸ் கேக் ஐஸ்கிரீம் அந்த பிளாக் ஃபாரஸ்ட்டு இதெல்லாம் வந்து ஒரு 350 ரூபா 375 ரூபா 325 ரூபா இந்த ரேஞ்சில் சொன்னாங்க ஸோ நாங்கள் போயிட்டு இதை கேட்கும்போது 700 கிராம் வந்து 500 ரூபா சொன்னாங்க இதை ட்ரை பண்ணுமே எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு தான் வாங்கினோம் இதில் வந்து இன்னொரு சிக்கல் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஐஸ்கிரீம் பொறுத்தவரைக்கும் நீங்கள் ஃப்ரீசரில் வச்சுக்கணும் நான் என்ன பண்ணிட்டேன் தப்பு சம்மர் சீசனில் நம்ம வந்து ஃப்ரீசருடைய பவரை ஏற்றி வைக்கணும் நான் வந்து வின்டர்லேயே வச்சுட்டேன் ஆனால் கரையில் பட் உள்ள ஐஸ்கிரீம்லாம் ரொம்ப கொலாப்ஸ் ஆகிருந்தது கட் பண்ணோடனே அப்படியே ஆம்லேட்டில் ஆஃப் பாயிலில் எப்படி வந்து மஞ்சக்கருவோடு நவுந்து வரும் இல்லை வேகாது அந்த மாதிரி நவுந்து வந்துச்சு அதனால் வந்து நீங்கள் வச்சிங்கன்னா ஃப்ரீசரில் சம்மர் இதுக்கோசம் ஃபுல்லாக உங்கள் ஃப்ரீசரில் எவ்வளோ மேக்ஸிமம் கெப்பாசிட்டியோ அதை வச்சு அதை வச்சு விட்ருங்க
அப்போ தான் வந்து கரையாமல் இருக்கும். ஏன்னா இது ஐஸ்கிரீம் கேக் தான், அதனால் சொல்கிறேன். இன்னொரு விஷயம், இது வந்து ஒர்த்தா? பிளாக் ஃபாரஸ்ட்டு ஒயிட் ஃபாரஸ்ட்லாம் வாங்கி நம்ம வைக்கிறதுக்கு பதிலாக இது வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக. ஆனால் பிளாக் ஃபாரஸ்ட்டு ஒயிட் ஃபாரஸ்ட் வந்து ரெண்டு ஃப்ளேவர் தாண்டி ஒன்றும் இருக்காது. ஸோ இப்போ நான் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் வந்து பட்டர்ஸ்காட்ச் இருக்குது. இந்த பட்டர்ஸ்காட்ச் எனக்கு ரொம்ப பிடிச்சது, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வந்து ஸ்ட்ராபெரியில் இருக்குது இதே ஃப்ளேவர், இதே ஐஸ்கிரீம் கேக்கு ஸ்ட்ராபெரியில் வாங்கிக்கலாம். அப்படி இல்லைனா வந்து ஆல்மடோவை ஏதோ ஒரு ஃப்ளேவர் வந்து அதை கூட நீங்கள் வாங்கிக்கலாம். இன்னும் ரெண்டு மூணு சாக்லேட் ஃப்ளேவர் இருந்தது, அதை நீங்கள் வாங்கிக்கலாம். இப்படி நிறையா ஃப்ளேவர் இருக்குது. ஸோ ஒயிட் ஃபாரஸ்ட் பிளாக் ஃபாரஸ்ட் சாப்பிட்டு போர் அடிச்சு போச்சு அண்டு ப்ரைஸ் ரொம்ப அதிகமாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணுறவங்க இதை கண்டிப்பாக வாங்கலாம். இன்னொன்று வந்து இதை எடுத்துகிட்டு வர்றது வந்து செம சூப்பர் ஈஸி. இதுக்கு வந்து ஒரு மூடி மாதிரி தந்தேன், நான் இப்போ காட்டின பாருங்க அந்த மூடி வரைக்கும் போகிறேன். இந்த ஒரு கிலோ மூடி இது போட்டு இப்படி மூடிட்டீங்கன்னா படுக்க இந்த இந்த வாட்டத்துலேயே வச்சு பேக் உள்ளேயோ இல்லை வண்டி டேங்க்லேயோ வச்சு நீங்கள் ஒரு அளவே எடுத்து வந்துடலாம். சுற்றி டேமேஜே ஆகாது, கொஞ்சம் ஸ்லோவாக மட்டும் ஓடி தந்தால் போதும். பார்த்து பொறுமை சூப்பராக இருக்கலாம். பேக்லாம் வச்சிங்கன்னா பேக் உள்ளே நல்லா வச்சுட்டு அது சாயாமல் எடுத்துடலாம். அப்படியே நான் நீங்கள் சாய்ச்சாலும் ஒன்றும் பெருசாக நவராது, குயிக்காக எடுத்து வந்துடலாம். ஒரு ஹாஃப் அன் ஹவர் வரைக்கும் தாங்கும், அதுக்கு மேலே கஷ்டம். எப்படி நீங்கள் பிளாக் ஃபாரஸ்ட் எடுத்து வரீங்களோ அதே மாதிரி தான். ஆனால் பின்னாடி ஒரு ஆளுக்குனா அவசியம் இல்லை, அந்த மூடியே உங்களுக்கு வந்து சூப்பராக வந்து அந்த கேக்கை காப்பாற்றி குத்துறோம். அந்த மாதிரி தான் டிசைன் பண்ணிருக்காங்க. இதை நல்லா கேட்டுங்க, நான் சொன்னது உங்களுக்கு கேட்குதான். அந்த மூடி, அந்த மூடி இருக்கிறதுனால நீங்கள் ஒரு ஆளாகவே இந்த கேக்கை போய் வாங்கிட்டு வரலாம். சப்போஸ் ஸ்கூட்டர் வச்சிங்கன்னா காலு கீழே வச்சுக்கலாம், நீங்கள் என்ன தான் ஷேக் பண்ணாலும் நவராது அவ்வளோ சீக்கிரம். தலைகீழ நீங்கள் பிடிச்சா மட்டும்தான் சிக்கல், ஓகேங்களா? ஸோ 500 ரூபாய்க்கு இது ஒர்த்தாக கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக ஒர்த்து. செம்ம டேஸ்ட்டு, எடுத்து வர்றது ரொம்ப ஈஸி. இதில் என்ன ஒரே ட்ராபேக்னா, நார்மல் கடையில் நீங்கள் போய் கேக்லாம் வாங்கினா உங்களுக்கு அந்த மெழுகுவர்த்தி அது மேலே பேர் ஹாப்பி பர்த்டே விஷஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் எழுதி தருவாங்க. நம்மளும் மறக்காமல் நம்ம மறந்துட்டாலும் அவங்க கேட்பாங்க, என்ன யாருக்குங்க பர்த்டே, யாருக்கு என்ன, யாருக்கு இது வெட்டுறீங்க, என்ன ஃபங்க்ஷனுக்கு வெட்டுறீங்கன்னு. பட் இவங்க அதெல்லாம் எதுவும் கேட்க மாட்டாங்க, கேட்க கொடுத்து அனுப்பிட்டார் மட்டும் எனக்கு கடைக்காரரு. அதான் நான் மறந்தே போயிட்டேன். ஸோ இந்த அட்டை இருக்கு பாருங்க, இந்த அட்டை தான், இந்த அட்டை தான், இதை வச்சு தான் கேக் ஃபுல்லாக வரும். இந்த அட்டையை தாண்டி இதில் நல்லா பார்த்தீங்கன்னா அது பாருங்க ஒரு ரிங் மாதிரி இருக்குல்ல, இந்த இடத்துல தான் அந்த இதெல்லாம் படியும், வளையம் படியும். ஸோ அப்படி பண்ணும்போது நான் அதை போட்டே காட்ட போகிறேன். இங்கே வச்சு லாக் பண்ணி குத்துருவாங்க உங்களுக்கு கடையில். லாக் பண்ணி குத்துருவாங்க, ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் என்ன ஷேக் பண்ணாலும் கேக் அவ்வளோ சீக்கிரம் வந்து இந்த சைடில், இதோட சைடில் வந்து படையப்படாது அந்த அட்டை இருந்ததுனால. ஸோ கேக்கு சேஃப்டியாக நீங்கள் எடுத்து வந்துடலாம். நீங்கள் பேக் உள்ள வச்சிங்கன்னா பேக் உள்ள இப்படி வச்சு டேங்க் மாதிரி இப்படி வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டிங்கன்னா எவ்வளோ நீங்கள் ஷேக் பண்ணாலும் மாறாது. சப்போஸ் நீங்கள் தலைகீழ கவுத்தா மட்டும்தான் உங்களுக்கு பிரச்சனை. நீங்கள் கேக்கை கரெக்டாக எடுத்து இப்படி இந்த பொசிஷனில் எடுத்து வந்தீங்கன்னா உங்களுக்கு கேக் எதுவுமே டேமேஜே ஆகாது, சூப்பராக எடுத்து வரலாம். நீங்கள் ஒரு அளவு எடுத்து வரலாம். இன்னும் சப்போஸ் நீங்கள் ரெண்டு ஆளாக போயிருந்தீங்கன்னா இன்னும் ஈஸி, அழகாக உங்கள் கையில் குத்துட்டுனா எந்த ஒரு டேமேஜும் இல்லாமல் அழகாக எடுத்து வந்துடலாம். ஆனால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி யாருக்கு பர்த்டேவோ என்ன விஷயஸோ, கல்யாணத்துக்கு கார்டு வெட்டினாலும் சரி இல்லை பர்த்டேக்கு வேணாலும் என்ன விஷயஸோ அதை வந்து தனியாக வந்து கரெக்டாக நாவ பண்ணி நீங்கள் எழுதி வாங்கிட்டு வரணும். மெழுகுவர்த்தி, கத்திரி
கட் பண்ண கத்தி கூட தர மாட்டோம், அதையும் நீங்கள் வாங்கிட்டு வந்துடணும். ஸோ இந்த ஆப் பட்டர்ஸ்காட்சுடைய ரிவ்யூ தான், ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. அண்ட் 500 ரூபா அது, இதை எடுத்து வர்றதுக்கு சிரமமே கிடையாது, ஈஸியாக எடுத்து வரலாம். ஸோ டெஃபினட்டாக வாங்கி இதை ட்ரை பண்ணுங்கள், செம சூப்பரான ஒரு கேக்கு. டெஃபினட்டாக இதை நீங்கள் பிளாக் ஃபாரஸ்ட்டு ஒயிட் ஃபாரஸ்ட்லாம் சாப்பிட்டு அழுத்து போச்சுப்பா அப்படின்னாலும், இல்லை டேரெக்டாலும் நீங்கள் ஃபஸ்ட் டைம் இதை ட்ரை பண்ணுறாலும் டாலருமாக ட்ரை பண்ணலாம், செம்மையானது. இல்லை உங்களுக்கு பிடிச்ச ஃப்ளேவர் கூட ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பட்டர்ஸ்காட்ச் வாங்க போகிறீங்கன்னா, இல்லை வந்து ஸ்ட்ராபெரி வாங்க போகிறீங்கன்னா, சாக்லேட் வாங்க போகிறீங்கன்னா, அதோடைய மினி பேக் வந்து சின்னதாக ஒரு 5 ரூபா கப்பை கப் க்ரீமாகவே இருக்கும். ஸோ அதை அவங்ககிட்ட கேட்டிங்கன்னா அவங்க தருவாங்க. ஸோ அதை கூட நீங்கள் வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு எந்த ஃப்ளேவர் உங்களுக்கு பிடிக்குதுன்னு பார்த்துட்டு கூட, எது உங்களுக்கு நல்லாயிருக்குன்னு தோணுதோ அதை வந்து நீங்கள் அந்த ஃப்ளேவர் கூட இந்த பெரிய கேக்குக்கும் வாங்கிக்கலாம். ஏன்னா வாங்கிட்டதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் பிடிக்கலாம் தப்பாயிடும்ல. ஸோ அதனால சொல்கிறேன். அண்ட் இது வந்து அட்சன் ஆர்கோ ப்ராடக்ட் லிமிடெட் அப்படின்ற இடத்துலேருந்து வருது. அட்சன்றது ஒரு பெரிய பிராண்டு தான். ஓகே, மற்றபடி இதில் வந்து அடி லேயரில் வந்து கேக் அந்த ப்ரெட்டோட லேயர் வரும். ஸோ இது ஒரு இடத்துல இந்த இடத்துல ப்ரெட்டோட லேயர் வரும், மற்றது ஃபுல்லாமே ஐஸ்கிரீம், இது எல்லாமே ஐஸ்கிரீம். ஸோ இது கட் பண்ணி கீழே மட்டும் தான் லேயர் இருக்கும். ஸோ இதை சேர்த்து சாப்பிடும்போது ஒரு சூப்பரான ஒரு ஃபீல் கிடைக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.